ஸ்ரீ குருபியோ நமக ஏகலைவா இணைய கற்றலின் மூலம் இன்னும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஒன்பதாம் வகுப்பு இயல் ஆறு இராவண காவியம் காணவிருக்கின்றோம் ராவணன் என்ற கதாபாத்திரத்தை கம்ப ராமாயணத்தில் கேள்விப்பட்டிருப்போம் கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் ராமனினுடைய வில்லன் கதாபாத்திரமாக நமக்கு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம் யார் என்றால் ராவணன் கதாநாயகர்களை மட்டுமே பாடி வந்த மரபை மாற்றி வில்லனையும் கதாநாயகனாக மாற்றி அமைத்த ஓர் காப்பியமே இராவண காவியம் இருபதாம் நூற்றாண்டில் எழுந்த ஒரு தனிப்பெரும் காவியம் எது என்றால் அது இராவண காவியம் எதிர்மறை கதாபாத்திரத்தை நேர்மறை கதாநாயகனாக உருவாக்கி புலவர் குழந்தை இந்த காவியத்தை படைத்திருக்கின்றார் இங்கே கம்பனினுடைய கவிரசத்தை அப்படியே எடுத்தாண்டிருக்கின்றார் புலவர் குழந்தை இவர் பல இலக்கண நூல்களை படைத்திருக்கின்றார் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் போன்ற இலக்கண நூல்களை படைத்திருக்கின்றார் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் போன்ற பல இலக்கிய நூல்களை இலக்கண நூல்களையும் பல இலக்கியங்களையும் படைத்திருக்கின்றார் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்களில் திருக்குறளுக்கு உரைய எழுதி வழங்கியிருக்கின்றார் புலவர் குழந்தை ராவண காவியம் ஐந்து காண்டங்களை உள்ளடக்கியது இருபதாம் நூற்றாண்டில் எழுந்த ஒரு தனிப்பெரும் காப்பியம் ராவண காவியம் இது ஐந்து காண்டங்களை உள்ளடக்கியது அவை தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் என ஐந்து காண்டங்களை உள்ளடக்கியது தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் என ஐந்து காண்டங்களை உள்ளடக்கியது ராவண காவியம் இதில் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் தமிழக காண்டத்தில் இடம்பெற்ற பாடல்களாகும் இந்த ராவண காவியத்தில் நம்முடைய பாடப்பகுதியில் ஐவகை நிலங்களினுடைய வாழ்வியலுக்கே இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள் மட்டுமே தாங்கள் வாழ்ந்த நிலப்பகுதிகளுக்கு ஏற்ப தொழில்களை அமைத்துக் கொண்டு அங்கு வாழ்ந்த மக்கள் யார் அவர்களினுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்ன வாழ்க்கை முறைகள் என்ன என்பதற்கு இலக்கணம் வகுத்து வழங்கி இருக்கின்றனர் அந்த ஐவகை நிலங்களினுடைய வர்ணனை ராவண காவியத்தில் புலவர் குழந்தையார் கூறப்பட்டது இங்கே நமக்கு எடுத்தாழப்பட்டிருக்கின்றது பூத்து குலுங்கும் பூஞ்சோலை அடர்ந்து வளர்ந்த பசுமரங்கள் நீர் நிறைந்த நதிக்கரைகள் பச்சை போர்த்திய புல்வெளிகள் துள்ளி திரியும் மானினங்கள் மயில்கள் குயில்கள் கிளிகள் பறந்து திரியும் பறவைகள் என இத்தகைய அழகிய சூழலை கண்டு மனமகிழ்ந்ததுண்டா இதையெல்லாம் கண்டுகளித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இன்று இவைகளையெல்லாம் கண்டுகளிக்க வேண்டுமேயாயின் காடுகளுக்கோ மலைகளுக்கோ சென்றால் மட்டுமே இந்த இயற்கை சூழலை நம்மால் கண்டுகளிக்க முடியும் என்ற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அழகை சுவைத்தால் மனம் புத்துணர்வு பெறும் எண்ணம் வளமை பெறும் தமிழ் இலக்கிய திரையில் மிகுதியான எழிலோவியங்களை சொல்லோவியங்களாக புலவர்கள் தீட்டி வைத்துள்ளனர் அவற்றில் சில காட்சிகளை கண்டு சுவைப்போம் வாருங்கள் அவற்றில் அந்த இயற்கை காட்சிகளில் சிலவற்றை இங்கே நமக்கு புலவர் குழந்தை காட்சிப்படுத்துகின்றார் அந்த காட்சிகளை நாமும் கண்டுகளிப்போம் வாருங்கள் ஐவகை நிலங்களும் அங்கு வாழக்கூடிய மக்களும் அவர்கள் செய்யக்கூடிய தொழில்களும் ஐவகை நிலங்களில் முதலில் நாம் காணவிருக்கக்கூடிய நிலம் குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி இங்கு வாழக்கூடிய மக்கள் குறவர் குறத்தியர் குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் குறவர் குறத்தியர் தொழில் தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் தேனெடுத்தலும் கிழங்கு அகழ்தலும் இவர்கள் செய்யக்கூடிய தொழிலாகும் இவர்களுடைய உணவுப் பொருட்கள் கிட கிடைக்கக்கூடிய நெல் இவர்களுடைய உணவுப் பொருட்கள் குறிஞ்சி திணையில் புலவர் குழந்தை இயற்கையை எவ்வாறு காட்சிப்படுத்துகின்றார் என்பதை காண்போம் அருவிய முருகியம் பைங்கிழி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குரக்கினம் மருண்டு நோக்குமால் அருவிய முருகியம் பைங்கிழி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மறுவிய குரக்கினம் மருண்டு நோக்குமால் என்று பயன்படுத்தப்பட வேண்டிய வார்த்தை இங்கே குரக்கினம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அருவிய முருகிய அருவி மலையில் இருக்கக்கூடிய நீர்நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அருவி அருவி வீழக்கூடிய ஒலி நாமெல்லாம் எல்லாம் கேட்டிருப்போம் அப்படி அருவியானது வீழ்வது எப்படி இருக்கின்றதாம் முருகியம் ஆர்ப்ப முருகியம் என்றால் பறை இங்கே என்ன பறை அப்படின்னு சொன்னா குறிஞ்சி பறை குறிஞ்சி நிலத்திற்குரிய பறை அந்த அருவி வீழக்கூடிய ஒலியானது குறிஞ்சி பறையை இசைப்பதை போன்று ஒலி எழுப்புகின்றது அருவியினுடைய அந்த குறிஞ்சி பறை போன்ற அந்த ஒலிக்கு பைங்கிழி பருகிய தமிழிசை பாட அழகிய பச்சை கிளிகளானது இன்னிசை பாடல் பாடுகின்றது பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பொன் போன்ற பொன்னிறத்தை உடைய அழகிய மயிலானது தன்னுடைய அருகிய சிறை விரித்தாட சிறை என்றால் சிறகு என்று பொருள் தன்னுடைய அழகிய சிறகினை விரித்து ஆட பூஞ்சினை மருவிய குறக்கினம் மருண்டு நோக்குமால் பூஞ்சினை பூக்கள் நிறைந்திருக்க கூடிய சினை என்றால் கிளை என்று பொருள் பூக்கள் நிறைவாக மலர்ந்திருக்க கூடிய சினை கிளைகளிலே அமர்ந்திருக்க கூடிய குறக்கினம் குரங்கு கூட்டங்கள் மருண்டு நோக்குமால் இந்த காட்சியை மரு பார்த்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு புலவர் குழந்தை குறிஞ்சி நிலத்தை அழகாக காட்சிப்படுத்துகின்றார் அருவிய முருகிய மார்ப பைங்கிழி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குறக்கினம் மருண்டு நோக்குமால் அருவி வீழக்கூடிய ஒலியானது குறிஞ்சி பறை இசைத்தால் எப்படி ஒரு ஒலி எழுப்புமோ ஒரு இசை எழுப்பப்படுமோ அப்படிப்பட்ட இசையோடு முழங்க அந்த இசைக்கு ஏற்ப பைங்கிழி பருகிய தமிழ் இசை பாட பச்சை கிளியானது அழகாக இசை பாடலை பாட பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பொன் போன்ற அழகிய மயிலானது தன்னுடைய அழகான தோகையை விரித்து ஆட பூஞ்சினை மருவிய குறக்கினம் மருண்டு நோக்குமால் பூக்கள் நிறைந்த மரக்கிளைகளில் அமர்ந்திருக்க கூடிய குரங்கு கூட்டம் இந்த அழகான காட்சியை மருட்சியோடு காணுமாம் இதே போன்று கம்பன் தன்னுடைய கம்பராமாயணத்தில் அழகாக ஒரு நாடக காட்சியை அரங்கேற்றுவான் அதே பாணியை புலவர் குழந்தை ராவண காவியத்தில் பயன்படுத்தி இருக்கின்றான் அங்கே கம்பன் இதே போன்று சோலையிலே மயில் ஆட அதை எவையவையெல்லாம் இசை இசையமைக்க பார்வையாளர்களாக எவை அமர்ந்திருக்கின்றன என்று பாடுவார் தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முளவினேங்க குவளை கண்விழித்து நோக்க தேன்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதே என்று கம்பன் கம்பராமாயணத்திலே ஒரு நாடக காட்சியை அரங்கேற்றுவான் குளிர்ச்சியான சோலையிலே மயில்கள் தோகை விரித்து ஆட தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க தாமரை மலர்கள் அவற்றிற்கு விளக்காக இருக்க கொண்டல் கண் முழவினேங்க மழை மேகங்கள் முழவாக இசை முழக்க குவளை கண் விழித்து நோக்க குவளை பார்வையாளர்களாக குவரை குவளை மலர்கள் அமர்ந்திருக்க மகர யாழிசையை வண்டுகள் கொடுக்க மருதம் நிலமானது அழகான காட்சி அளிக்கின்றது என்று மருத நிலத்தை அங்கே கம்பன் காட்சிப்படுத்தியது போல இங்கே குறிஞ்சி நிலத்தை புலவர் குழந்தை காட்சிப்படுத்துகின்றார் காட்சியை காண்போமா அருவிய முருகியம் ஆர்ப்ப மலையில் அருவியானது வீழ்கின்றது அந்த ஓசையானது பற இசையை போன்று கேட்க பைங்கிழி பாட பசுமையான கிளி பாட அவ்விசைக்கு மயில்கள் தோகை விரித்து ஆட இக்காட்சியை குரங்கு கூட்டங்கள் மறுோடு காண்கின்றன என்று புலவர் குழந்தை அழகாக காட்சிப்படுத்துகின்றார் அடுத்து அதே மருதநிலம் வருணனை அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தளின் மனமும் தோய்தலார் கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தளின் மனமும் தோய்தலார் கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே குன்றம் என்றால் மலை என்று பொருள் மலையில ஒவ்வொன்றிலிருந்தும் கிடைக்கக்கூடிய மன மனமானது மலை முழுவதும் வீசுகின்றதாம் எப்படிப்பட்ட மனமானது வீசுகின்றது அடுப்பிடு சாந்தமோடு எவ்வளவு வளமுடையவர்களாக நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அடுப்பிடு சாந்தமோடு அடுப்பில் சந்தன கட்டையை வச்சு எரிக்கிறாங்களாம் அடுப்பில் வைத்து எரிக்க கூடிய சந்தன மரத்தினுடைய மனத்தோடு அகிலின் நாற்றமும் அகில் மரத்தினுடைய மனமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மைவனம் என்றால் மலை நெல் என்று பொருள் மனம் மிகுந்த மலை நெல் என்று பொருள் துடுப்படுின் துடுப்பிடு வைக்கப்பட்டிருக்க கூடிய சாதம் வைக்கணும் அப்படின்னா ஒலை வைக்கணும் தண்ணீர் வைத்து ஒரு பாத்திரத்தில் அடுப்புல வைக்கணும் அதுதான் உலை வைத்தல் என்று பொருள் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் உலையில் இட்டிருக்க கூடிய மலைநல் சோரானது கொதிக்க கூடிய மனமும் மடுப்படு மனம் மனமும் அழகிய காந்தல் மலரினுடைய தோய்தலால் இந்த இவ்வளவு பொருட்களினுடைய மனமும் சேர்ந்து வீசுவதால் கடைப்படு பொருளெல்லாம் கமழும் குன்றமே அந்த குறிஞ்சி நிலத்தில் நிறைத்து இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இந்த மனத்தால் நிறைந்து கமழும் குன்றமே மலை முழுவதும் மனத்தால் நிறைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் என்னென்ன மனங்கள் எல்லாம் அடுப்பிட சாந்தமோடு அகிலின் நாற்றமும் அடுப்பில் வைத்து எரிக்கக்கூடிய சந்தன குச்சிகளினுடைய மனமும் இன்னாற்றமும் அதோடு அகில் மரத்தினுடைய மனமும் சோற்றின் நாற்றமும் நம்மெல்லாம் நாற்றம் அப்படின்னு சொன்னாலே கெட்ட மனம் அப்படின்னு சொல்லுவோம் நாற்றம் என்றால் மொத்தத்தில் மனம் அவ்வளோதான் அது என்ன மனம் அப்படின்றது நம்முடைய உணர்வால் சொல்லக்கூடியது இங்கே நாற்றம் என்பது மனம் இவற்றினுடைய மனங்கள் வீசுகின்றன துடுப்பை உலையில் வைத்திருக்க கூடிய உலை நீரில் சோறு கொதிக்கக்கூடிய அந்த மலைநெல்லினுடைய மனமும் மடுப்படு காந்தளின் மனமும் மனமும் அழகிய காந்தள் மலரினுடைய மனமும் தோய்தலார் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வீசுவதால் கடைப்படு பொருளெல்லாம் கமழும் குன்றமே அந்த மலையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இந்த மனத்தால் நிறைந்து மலை முழுவதும் மனமாக இருக்கின்றது என்று புலவர் குறிப்பிடுகின்றார் அடுப்பிடு சாந்தமொடு சந்தன மரக்கட்டை அடுப்பிடு சாந்தமொடு அகிலின் நாற்றமும் அகில் மரம் இது அகில் மரம் அகில் மரத்தினுடைய மனமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மலைநல் சோற்றினுடைய மனமும் மடுப்பிடு காந்தளின் மனமும் காந்தள காந்தள் மலர் மலையில் பூக்கூடிய காந்தல் மலரின் மனமும் குறிஞ்சி நிலம் முழுவதும் நிறைந்து குன்றமே மனமாக இருக்கின்றது அந்த மலை முழுவதுமே மனமாக இருக்கின்றது என்று புலவர் குழந்தை குறிஞ்சி நிலத்தினுடைய வர்ணனையை அழகாக அக்காட்சிகளை நமக்கு காட்சிப்படுத்துகின்றார் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் காணலாம் எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி